My dear students, I am Tamilarasan here. Namanaki 12th standard physics le, lesson 4 electromagnetic induction and alternating current. And the lesson le, energy conservation during LC oscillation. Pagaporum. Energy conservation abdingadu ungalku theriyum. Energy neither be created nor be destroyed. So in the LC circuit le, eppadi energy vandu oscillate agudhu abdingaradha கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாகவே பார்க்கலாமா? நம்ம புக்கில் ரொம்ப நல்ல டீட்டெயிலாகவே கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல எல்சி ஆசிலேஷன். இப்போ எல்சி சர்க்கியூட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னாக்க, இது ஒரு கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரில் கியூ சார்ஜ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எவ்வளோன்னு சொன்னாக்க கியூ ஸ்கொயர் பை டூ சி, அதான் ஃபார்முலா. இது வந்து ஒரு இண்டக்டர், அதுல மேக்சிமம் கரண்ட், இந்த கரண்ட் அது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐ அப்படின்னு சொன்னா, அதுல ஸ்டோர் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் எனர்ஜி எவ்வளவு எல் ஐ ஸ்கொயர் பை டூ, இதுதான் ஃபார்முலா. இது நம்ம நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா, இந்த இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். சரி, அந்த ரெண்டு ஃபார்முலாவும் தரோ பண்ணியிருக்கீங்க. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்துருக்கோம், இது ஃபோர்த் சாப்டர்ல பார்த்துருக்கிறோம். இது ரெண்டையும் அதை அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க. சரி, இத இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம், இத எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். அதை சிம்பிளா நம்ம இங்க இந்த வீடியோல நம்ம இத எலக்ட்ரிக் எனர்ஜி, இத மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, இப்போ இத இதுதான் எல்சி சர்க்கியூட் அப்படின்னு சொல்றோம். ஒரு கெப்பாசிட்டரும் ஒரு இண்டக்டரும் நமக்கு என்ன செஞ்சிருக்கோம், ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலா கனெக்ட் பண்ணிருக்கிறோம். இத எல்சி சர்க்கியூட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதில் எனர்ஜி நம்ம சப்ளை பண்ணும்போது அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாகவும் மேக்னெட்டிக் எனர்ஜியாகவும் மாறி மாறி ஆசிலேட் ஆகுது வித் டெஃபினட் ஃப்ரீக்வன்சி. அந்த ஆசிலேஷனை எல்சி ஆசிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் ரொம்ப நல்ல டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த விஷயம் நல்ல டெப்த்தாக நம்ம புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்களேன், இப்போ இந்த இந்த அனிமேஷனை வந்து நம்ம மொத்தமாக காட்ட முடியாது. நான் ஃபர்ஸ்ட் குவார்டர் பார்ட்டை காட்டுறேன். இங்கே ஏல ஆரம்பிச்சு இந்த சி வளைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் குவார்டர், அடுத்தது செகண்டு, அடுத்தது தேர்டு, இது ஃபோர்த்து குவார்டர். ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். சரியா? இப்போ இதில் நான் அந்த ஏலேருந்து சி வளைக்கும் தான் இப்போ காட்ட போகிறேன் கண்டினியூஸாக. அதுக்கு பிறகு பின்ன அதுக்கு பிறகு அடுத்த வீடியோவில். சரி, அடுத்த பார்ட் வந்து நமக்கு நெக்ஸ்ட் ஃப்ரேமில் காட்ட போகிறேன். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது இல்லையா. அந்த கெப்பாசிட்டர் இது வந்து சி கெப்பாசிட்டர், பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், ஒன்று கொண்டு பேரலாக வச்சுருக்கிறோம். அந்த கெப்பாசிட்டர் கொண்டு போய் நம்ம இண்டக்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். சரி, இந்த கெப்பாசிட்டரில் நமக்கு மேக்சிமம் சார்ஜ் கியூஎம் இருக்குது. இந்த இனிஷியல் ஸ்டேஜை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஏயை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போது மேக்சிமம் சார்ஜ் இருக்குது. இந்த பிளஸ் கியூ சார்ஜஸ் வந்து ஒரு பிளேட்லேயும், மைனஸ் கியூ சார்ஜஸ் வந்து இன்னொரு பிளேட்லேயும் இருக்குது. அப்போ இந்த இந்த கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஇ இஸ் ஈக்குவல் டு கியூஎம் ஸ்கொயர் பை டூ சி. கியூஎம் அப்படிங்கிறது மேக்சிமம் சார்ஜ், சி அப்படிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். ஓகேவா? இப்போ இங்கே அட் த மொமெண்ட் நம்ம கனெக்ட் பண்ணுற அட் த மொமெண்ட் இந்த கரண்ட் ஃப்ளோ வந்து இதில் கிடையாது. அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகலை. அப்போ காயில் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகலை அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து ஜீரோ. ஏன் அப்படின்னு சொன்னால் நோ கரண்ட். அப்போ டோட்டல் கரண்ட், டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது யூடி இஸ் ஈக்குவல் டு இஸ் அ சம் டோட்டல் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி அண்ட் மேக்னெட்டிக் எனர்ஜி. ஓகேவா? அப்போ இனிஷியலாக நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் கியூஎம் ஸ்கொயர் பை டூ சி, இது வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி, மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து ஜீரோ. அப்போ இனிஷியலாக இந்த கண்டிஷனில் இங்கே பாருங்களேன், ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. யூஇ அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மொத்த எனர்ஜியும் நமக்கு என்ன எனர்ஜியாக இருக்குது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக இருக்குது. மேக்னெட்டிக் எனர்ஜி இந்த இடத்துல ஜீரோவாக இருக்குது. சரியா? இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது டைரக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்ட் அப்படிங்கிறது மோஷன் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ், மோஷன் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ நம்ம வர்ச்சுவல் மோஷன் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ். அதை வந்து நம்ம இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஆக்சுவலாக ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரான் தான் ஃப்ளோ ஆகுது, அதனால் நாங்கள் எலக்ட்ரானுடைய மோஷன் காட்ட போகிறேன்.
அந்த தட்சிணாத கன்வென்ஷன் கரண்ட்ங்கிறது ஆப்போசிட் டு த எலக்ட்ரான் மோஷன். அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுங்க. எங்கேயாவது டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்னு காட்டும் போது மட்டும் நான் கன்வென்ஷனல் டைரக்ஷன் ஆஃப் த கரண்டை காட்டுறேன். அனிமேஷன்ல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றது ஃபுல்லா எலக்ட்ரானை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரியா? ஓகே, இப்போ இந்த பிளேட்ல எலக்ட்ரான் இருக்கு. இதை நம்ம கொண்டு போய் இண்டக்டர்ல கனெக்ட் பண்ண உடனே அந்த எலக்ட்ரான் வந்து இந்த சர்க்யூட் வழியா ஓடி வந்து நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜோட ரீகம்பைண்ட் ஆகுது. சரியா? ஓகே, இந்த நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது எலக்ட்ரான், அது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். நம்ம இங்க அடிஷனல் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இந்த இடத்துல. நமக்கு இந்த பிளேட்ல இருக்கிறது போக எக்ஸ்ட்ராவா நான் ஒரு 15 நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரானை காட்டியிருக்கிறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, நிறைய நார்மஸ் எலக்ட்ரான் இருக்கும், அதுக்கு ஈக்குவலண்டா அங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜ்ங்கிறது ஒரு தனி பார்ட்டிகலா இருக்காது, அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கீங்களேன். அதாவது இங்க பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது டிஃபிஷியன்சி ஆஃப் த எலக்ட்ரான். அதாவது ஒரு நியூட்ரல் ஆட்டத்துல ஒன்னு அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரானை லாஸ் பண்ணிச்சுன்னா அந்த ஆட்டத்தை பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம், அயான்ஸ் சொல்றோம். சரியா? அப்போ அந்த ஆட்டம், அதை மைண்ட்ல வச்சுக்கீங்க, அது வந்து நகராது கண்டக்டர்ல, அங்க சாலிட்ல நமக்கு நகராது. அப்ப நம்ம டைரக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்ட்ங்கிறது வெர்ச்சுவல் மோஷன் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? அதை மைண்ட்ல வச்சுக்கீங்க. இப்போ நான் இந்த சுவிட்ச் ஆன் பண்ண உடனே, நான் இப்ப மூவ் பண்ண வச்ச உடனே எலக்ட்ரான் மூவ் ஆக போகுது. ஒரு எலக்ட்ரான் இதோடையா ஓடி வந்து நமக்கு இங்க ரீகம்பைண்ட் ஆகுது. ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த எலக்ட்ரான் தான் ஓடி வந்து இதுல ரீகம்பைண்ட் ஆகணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் இங்க வந்துச்சுன்னா இங்க கண்டக்டர்ல ஃபுல்லா நம்பர் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு யூனிட் வால்யூம்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான் எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம் வந்து சேமா இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா அந்த யூனிட் வால்யூம்ல அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான வச்சுக்காது. அது என்ன செய்யும் சொன்னா அப்படியே கண்டினியூஸா செயினா அப்படியே நகரும். எல்லா எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் உள்ள என்ட்ராச்சுன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அப்படியே செயினா நகரும். அது என்ன செய்யுதுன்னா இங்க ஒரு எலக்ட்ரானை உள்ள பிளேட்டுக்குள்ள மூவ் பண்ணும். புரியுதா? இந்த எலக்ட்ரான் தான் இது வழியா ஓடி வந்து இங்க ரீகம்பைண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இங்க ஒரு எலக்ட்ரான் பிளேட்ல இருந்து கண்டக்டருக்குள்ள என்டர் ஆச்சுன்னா இந்த கண்டக்டருலேருந்து இந்த எண்ட்ல பிளேட்டுக்குள்ள உள்ள ஒரு எலக்ட்ரான் என்டர் ஆகும். சரியா? அதை என்னால் அனிமேஷன்ல காட்ட முடியல. சரி, அந்த கான்செப்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் அனிமேஷன்ல என்ன செஞ்சிருக்கேன்னா எலக்ட்ரான் வர வர எலக்ட்ரானை டிசப்பியர் கொடுத்துருக்கிறேன், இங்க அதே நேரத்தில் பாசிட்டிவ் சார்ஜும் டிசப்பியர் கொடுத்துருக்கேன். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ அனிமேஷன்ல நீங்க என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த எலக்ட்ரானுடைய மேக்னிடியூடில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் ஏற்படக்கூடிய சேஞ்ச், ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும். இந்த இண்டக்டருடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொன்னா அது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்ல இருக்கக்கூடிய சேஞ்சை அப்போஸ் பண்ணும். அதாவது கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ண கூடாது. அதுல ஒரு பேக் EMF இன்டியூஸ் பண்ணி அந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடிய மேக்சிமத்துக்கு போகக்கூடிய டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணும். புரிஞ்சுக்க முடியுதா? எக்ஸ்டெண்ட் பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா அப்போஸ் பண்ணும். இன்க்ரீஸ் ஆகிறது அப்போஸ் பண்ணும், அதே மாதிரி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதையும் அப்போஸ் பண்ணும். சரி, இப்ப பாருங்க இந்த இடத்துல இந்த சார்ஜ் உள்ள என்டர் ஆகுறதும் அதோட மேக்னிடியூடு சேஞ்சையும் இங்க ஃப்ளக்ஸ் சேஞ்சையும் நீங்க பார்க்கணும். இங்க பாருங்க, ஒன்னு என்டர் ஆகுது, 1, 2, 3, இங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, 4, 5. அப்போ மேக்னிடியூடு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. சரி, என்னால அனிமேஷனை டக்குன்னு நிறுத்த முடியல, நீங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்களேன். என்ன அப்படின்னு சொன்னா இந்த பிளேட்ல இருந்து அந்த மேக்சிமம் சார்ஜ் வெளியில வந்துருச்சு, அதுக்கு பிறகு இந்த இடத்துல சார்ஜ் இல்லை. சரியா? இங்கேயும் எக்ஸஸ் சார்ஜ் இல்லை, இந்த பிளேட்லயும் எக்ஸஸ் சார்ஜ் இல்லை. அந்த மொமெண்ட்ல உங்க கற்பனையா நிறுத்திக்கிங்க அந்த அனிமேஷனை, அப்படியே நிறுத்திக்கிங்க. ஏன்னா அதுக்கு பிறகு நம்ம என்னால அனிமேஷனை நிறுத்த முடியல டக்குன்னு. அந்த மொமெண்ட்ல அதாவது மேக்சிமம் சார்ஜ் வெளியில வருது, அந்த மொமெண்ட்ல அப்படியே கற்பனையை நிறுத்திக்கிங்க. அந்த இடத்துல இந்த இண்டக்டர் வழியா மேக்சிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அந்த இன்ஸ்டன்ட் அப்படியே நிறுத்திக்கிங்க. அதாவது நம்ம இப்போ உங்க சீல இருக்கிறோம். சரியா? அந்த இன்ஸ்டன்ட மைண்ட்ல நிறுத்திக்கிங்க. அதுக்கு பிறகு நம்ம அடுத்த அனிமேஷன்ல, அடுத்த ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய அனிமேஷன்ல கண்டினியூ பண்ணுவோம். சரி, ஓகே. இப்ப நான் புக்ல இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு மனசுல புரியும். நான் இப்போ ஏயிலிருந்து அனிமேஷனை சீல கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறேன். புக்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் இந்த பி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் சிக்கு வரேன், போலாமா? ஓகே, வாங்க. இப்ப நமக்கு இந்த இடத்துல
இங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல கரண்ட் ஜீரோ, ஆனா இந்த ஸ்டேஜ்ல கரண்ட் ஸ்மால் ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்ப ஏன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த கெப்பாசிட்டர்ல இருக்கக்கூடிய சார்ஜ் குறைஞ்சி எலக்ட்ரான் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இங்க கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இண்டக்டர் வழியா ஸ்மால் ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால அதுல இப்போ மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து எல் ஐ ஸ்கொயர் பை டூ மேக்னெட்டிக் எனர்ஜி. அப்போ இங்க சார்ஜ் குறைஞ்சிருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் எனர்ஜி குறைஞ்சிருக்கு, இதுல கரண்ட் கொஞ்சம் ஃப்ளோ ஆகிறதுனால அது வந்து டைரக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்ட் இந்த டைரக்ஷன்ல, எலக்ட்ரான் ஃப்ளோ இப்படி, அதை மைண்ட்ல நல்லா வச்சுக்கீங்க. அப்ப கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால அங்க நமக்கு ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி வந்திருக்கு. அப்போ இந்த மொமெண்ட்ல நமக்கு இண்டக்டர்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் எனர்ஜி எல் ஐ ஸ்கொயர் ஸ்மால் ஐ ஸ்கொயர் பை டூ. அந்த நேரத்துல இதுல சார்ஜ் குறைஞ்சிருச்சு, இங்க இருந்த சார்ஜை விட இங்க சார்ஜ் குறைஞ்சிருச்சு. இங்க இந்த ஒரு பிளேட்ல இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து ஸ்மால் கியூ அப்படின்னு சொன்னா, இப்போ நமக்கு இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஇ எவ்வளவு சொன்னா ஸ்மால் கியூ ஸ்கொயர் பை டூ சி. அப்ப இந்த கண்டிஷன்ல, அதாவது இந்த பி அப்படிங்கிற பொசிஷன்ல, நமக்கு டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது இஸ் அ சம் டோட்டல் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் எனர்ஜிஸ். புரிஞ்சுக்க முடியுதா? கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கம்மியாகி இங்க மேக்னெட்டிக் எனர்ஜி ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். இந்த பில இருந்து அடுத்தது சிக்கு போலாமா? அனிமேஷன் சில போய் நிறுத்தி இருக்கிறேன் நான். இப்ப என்ன செஞ்சு, கொஞ்சம் கொஞ்சமா பிளேட்ல இருந்த சார்ஜ் நம்ம சப்ளை பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த மேக்சிமம் சார்ஜ் இப்படி வெளியில வந்த அந்த மொமெண்ட் என்னவாயிருக்கும்னா, இங்க சார்ஜ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு என்னவாகும் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜீரோ, ஆனா அந்த இண்டக்டர் வழியா ஒரு மேக்சிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, மேக்சிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ அந்த இண்டக்டர் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் எனர்ஜி எவ்வளவுன்னு சொன்னா யூபி சீக்வல் டு எல் ஐஎம் ஸ்கொயர் பை டூ. இதுல ஐஎம் அப்படிங்கிறது மேக்சிமம் கரண்ட், எந்த மொமெண்ட்ல, இந்த மொமெண்ட்ல. சோ உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம், ஏன் சார் படம் மேலேயே இந்த இடத்துல நமக்கு லெட்டர்ஸ போட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இவ்வளவு தூரம் நம்ம வந்து இந்த நமக்கு வந்து இந்த கான்செப்ட சொல்லிட்டு போட்டுட்டு அதுக்கு மேல டயக்ராம் சின்னதா போட்டா அனிமேஷன் வந்து ரொம்ப விசிபிளா இல்லை, அதுக்காக தான் அப்படி செஞ்சிருக்கிறேன். ஓகேவா? சரி, நம்ம போயிடலாம், கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டேஜ்ல மொத்த எனர்ஜி அப்படிங்கிறது, மொத்த எனர்ஜி அப்படிங்கிறது என்னப்பா இருக்கு நமக்கு, மொத்த எனர்ஜி வந்து நமக்கு யூபியா இருக்கு, ரெட்டு லைன் பெருசா இருக்கு பாருங்க, இந்த பாக்ஸ் பெருசா இருக்கு. அது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? மேக்னெட்டிக் எனர்ஜியை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ இதுல சார்ஜ் இல்லை, அதனால எலக்ட்ரிக் எனர்ஜி ஜீரோ, இது வழியா மேக்சிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதனால நமக்கு மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து என்னவா இருக்கு, மேக்சிமமா இருக்கு. ஸோ அப்போ யூஇ ஜீரோ, மேக்னெட்டிக் எனர்ஜி யூபி ஈக்குவல் டு எல் ஐஎம் ஸ்கொயர் பை டூ. அப்ப டோட்டல் எனர்ஜி இந்த பொசிஷன்ல நமக்கு ரெண்டையும் ஆட் பண்ணா அது மொத்தமா எந்த எனர்ஜியா இருக்கு, மேக்னெட்டிக் எனர்ஜியா இருக்கு. ஓகேவா? இந்த யூடி அப்படிங்கிற வேர்டு நம்ம புக்ல யூஸ் பண்ணல, அது டோட்டல் எனர்ஜியை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த கண்டிஷன்ல நம்ம இருக்கிறோம், அதாவது இந்த பிளேட்ல. இப்போ அடுத்த அனிமேஷன் போகும்போது உங்க இமேஜினேஷனை வச்சுக்கீங்க, எந்த இமேஜினேஷன் அப்படின்னு சொன்னா, இந்த பிளேட்ல இருந்து மேக்சிமம் சார்ஜ் வெளியில வந்த அந்த மொமெண்ட வச்சுக்கோங்க, அதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். மேக்சிமம் சார்ஜ் ஃபைவ். சரி, இப்போ நமக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு வெளியில வந்துச்சு. அப்போ ஃபைவ்ல இருந்து டக்குன்னு ஜீரோக்கு வந்துடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ இதுகிட்ட சப்ளை பண்றதுக்கு சார்ஜ் இல்லை, ஆனா இங்க இதுகிட்ட என்ன மேக்னெட்டிக் எனர்ஜி மேக்சிமமா இருக்கு. அந்த மேக்சிமமா இருக்கக்கூடிய அந்த இண்டக்டருடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொன்னா, இட் அப்போஸ் த சேஞ்ச். இப்போ கரண்ட் வந்து கம்மியாக போகுது, ஏன்னா சப்ளை பண்றதுக்கு சார்ஜ் இல்லை, இருந்தாலும் கூட சேம் டைரக்ஷன்ல கரண்டை கண்டினியூ பண்றதுக்கு இது ஒரு ஒர்க்கை பண்ணுது. எது ஒர்க்கை பண்ணுதுன்னு சொன்னா, இந்த இண்டக்டர் இங்க நியூ இங்க எக்ஸஸா எந்த சார்ஜுமே இல்லாத போது கூட இதுல இருந்து எலக்ட்ரானை ஃப்ரீ எலக்ட்ரானை வாங்கி அந்த சர்க்கியூட்ல ஃப்ளோ பண்ண வைக்கிது. அதுக்கு இந்த இண்டக்டர் ஒரு வேலை செய்யுது, ஒர்க் பண்ணுது. ஏன்னா அதுகிட்ட மேக்சிமம் மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்கு, அந்த வேலை செய்யறதுக்கு அதுகிட்ட எனர்ஜி இருக்கு, அதனால திரும்ப எலக்ட்ரானை வாங்க போகுது. அப்ப எலக்ட்ரானை வாங்கினா ஒரு எலக்ட்ரான் இந்த இங்க வந்துச்சுன்னு சொன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்போ மேக்சிமம் எனர்ஜி இருக்கு, அதனால மேக்சிமம் எலக்ட்ரானை வாங்குது. எவ்வளவு எலக்ட்ரான் பாருங்க, ஃபைவ் எலக்ட்ரான் வாங்கும்போது ஃபைவ் சார்ஜ், அடுத்தது ஃபோர் த்ரீ டூ ஒன். அப்ப அந்த எலக்ட்ரானை என்ன செய்யுது, எடுத்து அந்த சர்க்கியூட்ல ஃப்ளோ பண்ண வைக்கிது.
நீங்க அந்த நேரத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு கவனிச்சிருக்கணும். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வர 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 கம்மி ஆகிட்டே இருக்கு, கொலாப்ஸ் ஆகுது. அப்போ புரியுதா? அப்ப இந்த எலக்ட்ரான், இந்த நியூட்ரலா இருக்கக்கூடிய பிளேட்ல இருந்து எலக்ட்ரான் வாங்கி சர்க்யூட்ல ஃப்ளோ பண்ண வச்சது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? நம்ம இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கிறோம். நம்ம புக் சென்டென்ஸ் பார்க்கலாமா? இங்கேருந்து நம்ம புக் சென்டென்ஸை பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல ஈவன் தான் இந்த கெப்பாசிட்டர்ல ஜீரோ சார்ஜ் இருந்தா கூட சேம் டைரக்ஷன்ல கரண்டை மூவ் பண்ண வச்சது வந்து மேக்னெட்டிக் எனர்ஜி. புரியுதா? சரி, அப்ப நமக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த டி பொசிஷன்ல நமக்கு இங்க என்னவா இருக்கு, கொஞ்சம் சார்ஜ் இன்டியூஸ் ஆயிருக்கு. இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு. இந்த பொசிஷன்ல ஃப்ளோ ஆனதை விட இங்க கம்மி ஆயிருக்கு. அப்ப என்னவா இருக்கு, மேக்னெட்டிக் எனர்ஜி குறைஞ்சி எலக்ட்ரிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த பொசிஷன்ல டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது சம் டோட்டல் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் எனர்ஜி. புரிஞ்சுக்க முடியுதா? சரி, அடுத்தது நான் அனிமேஷனை இங்க நிறுத்தி இருக்கிறேன். அப்ப என்னவாகுது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இந்த பொசிஷன்ல நமக்கு இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து ஜீரோ. ஏன்னா அப்போ அந்த கரண்ட் ஜீரோவா இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து ஜீரோ. அப்ப மேக்னெட்டிக் எனர்ஜி ஜீரோன்னா அதுக்கு மேல அந்த சார்ஜ் வாங்கி மூவ் பண்ண வைக்க முடியாது இதனால. ஸோ அந்த நேரத்தில் இங்க வந்து இந்த கெப்பாசிட்டர்ல ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சு. இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்த மாதிரி ஃபுல்லா மேக்சிமம் சார்ஜ் ஆயிடுச்சு. ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல சார்ஜ் ஆயிருக்கு. இங்க நல்லா கவனிங்க, மேல் பிளேட்ல பாசிட்டிவ் சார்ஜும் கீழே நெகட்டிவ் சார்ஜும் இருந்தது. இங்க பாருங்க பார்க்கலாம், கீழ் பிளேட்ல நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகளும் மேல் பிளேட்ல கீழே இருக்கக்கூடிய பிளேட்ல பாசிட்டிவ்லி சார்ஜும் மேல இருக்கக்கூடிய பிளேட்ல நெகட்டிவ்லி சார்ஜும் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டா சார்ஜ் ஆயிருக்கு. இந்த பொசிஷன்ங்கிறது அந்த இ. சரியா? இப்போ நமக்கு டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது ஹோலா என்னவா இருக்கும் அப்படின்னு, டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது ஹோலா எலக்ட்ரிக்கலா இருக்கும். ஹோலா வந்து எலக்ட்ரிக்கலா இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, நம்ம அடுத்ததுக்கு போலாம். இப்ப இதுக்கு அனிமேஷன் தேவையில்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளேட்ல வந்து நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, மேல வந்து நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ என்ன பார்ப்போம்னா, திரும்பவும் எலக்ட்ரானுடைய மோஷனே காட்டுறேன். டைரக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்ட்ங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப நமக்கு எலக்ட்ரான் இங்கேருந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்ப மூவ் ஆக நமக்கு எலக்ட்ரிக்கல், இங்க மொத்தமா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா இருந்தது, எலக்ட்ரான் மூவ் ஆக சார்ஜ் கம்மியாகும். அப்ப எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கம்மியாகுது. அப்ப இது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பார்ஷியலி எலக்ட்ரிக் பார்ஷியலி மேக்னெட், டோட்டல் வந்து அதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அப்ப இந்த பொசிஷன்ல இந்த பிளேட்ல இருந்த நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே தீர்ந்து போச்சு, எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லா தீர்ந்து போச்சு, இங்க பாசிட்டிவ் சார்ஜும் நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. அப்ப இந்த ரெண்டுலயும் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜீரோ. இந்த கெப்பாசிட்டர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜீரோ. அப்போ மேக்ஸிமம் கரண்ட் இது வழியா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, மேக்ஸிமம் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இது வழியா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அப்ப டோட்டல் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா மேக்னெட்டிக் எனர்ஜியா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுக்க முடியுதா? சரி, அதுக்கு பிறகு வந்து இந்த கண்டிஷனுக்கு வாங்க. திரும்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, டியூ டு அப்போசிங் இஎம்எஃப் இதுல இருந்து கண்டினியூஸா எலக்ட்ரான் அது வாங்கி சர்க்கியூட்ல ஃப்ளோ பண்ண வைக்கிது. எது? இங்கிட்ட இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் எனர்ஜி. அதனால இது அப்பர் பிளேட் வந்து பாசிட்டிவா சார்ஜ் ஆகுது, லோயர் பிளேட் வந்து நெகட்டிவா சார்ஜ் ஆகுது. புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, அப்ப டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது சம் டோட்டல் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் எனர்ஜி. அடுத்தது இந்த கண்டிஷனுக்கு வாங்க. அப்ப இங்க வந்து இந்த கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய டோட்டல் கரண்ட் ஜீரோ ஆயிடு திரும்பவும். அப்ப இதனால நம்ம ஃபர்தரா எலக்ட்ரான் வாங்கி சர்க்யூட்ல ஃப்ளோ பண்ண வைக்க முடியாது. அப்படிங்கும் போது இந்த பிளேட் ஒன் செகண்ட் மேக்சிமம் சார்ஜ் நமக்கு இதுல வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு, இன்டியூஸ் ஆயிடுச்சு, ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்ப டோட்டல் எனர்ஜி எந்த எனர்ஜியா இருக்குன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா இருக்கு. அப்ப மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து ஜீரோ. அப்ப அதனுடைய இனிஷியல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. புரிஞ்சுக்க முடியுதா? டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க புக்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அனிமேஷனோட. அப்படியே மைண்ட்ல நல்லா புரிஞ்சுட்டு நீங்க அதை படிங்க. சோ அப்ப இந்த இடத்துல ஒரு ஐடியல் எல்சி சர்க்யூட் அப்படிங்கிறது நோ லாஸ் இன் எனர்ஜி, எனர்ஜி வந்து லாஸ் ஆகாது. நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேக்னெட்டிக் எனர்ஜி ஆகும், மேக்னெட்டிக் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆகும். அப்ப இங்க ஒரு ஆசிலேஷன் இருக்கு.
ஐடியல்ங்கிறது நம்மளால் நம்ம ப்ராக்டிக்கலாக கிடைக்காது. எனர்ஜி லாஸ் இல்லாத ஒரு சர்க்கியூட்டே இருக்காது. இந்த சர்க்கியூட்டுக்கு பேர் டேங்க் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எனர்ஜி லாஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இது கண்டினியூஸாக இன்ஃபினிட்டி டைம்ஸ் ஆசிலேட் ஆகும். அந்த ஆசிலேஷனை அன்டாம்ப்டு ஆசிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இங்கே இந்த ஆசிலேட்டரில் இந்த எல்சி சர்க்கியூட்டினோட ஆசிலேஷனில் கரண்ட் ஆசிலேட் ஆகுது, வோல்டேஜ் ஆசிலேட் ஆகுது, எனர்ஜி ஆசிலேட் ஆகுது. புரிஞ்சுக்க முடியுதா? இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ரேடியோ டிரான்ஸ்மிஷன் ரிசப்ஷன், டிவி டிரான்ஸ்மிஷன் ரிசப்ஷன் அதிலெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது. அதை பற்றி நம்ம செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் அந்த சாப்டரில் படிக்கலாம். இப்போ இந்த க்வெஸ்சன் புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? ஓகே, என்னுடைய சேனல் பிரைம் ஃபிசிக்ஸ், இதில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you, my dear students and my friends.